வணக்கம் நான் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையோட புது வரவாக நிறையவே வித்தியாசமான விக்கிரகங்கள் விளக்கு இதெல்லாமே பார்க்க இருக்கிறோம் வாங்க நாம் இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் நாம் தொடர்ந்து வந்து நிறையவே பதிவுகள் பார்த்துட்ருக்குறோம் நிறைய புதுசு புதுசான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து விளக்கு கடைக்கு வரக்கூடிய புது பொருட்கள் எல்லாத்தையும் உடனே உடனே உங்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படின்றது எங்களுடைய கடமையாகவே நாங்கள் நினைக்கிறோம் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூவாக போட்டுட்ருக்குறோம் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிற புது புது ஐட்டம் என்ன அப்படின்னா ரொம்பவே கலை நயத்தோடு செய்யப்பட்ட விக்கிரகங்கள் விளக்குகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் நாம் இன்றைக்கி இங்கே பார்க்க இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே நீங்கள் எங்களுடைய வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரியாது அப்படின்றவங்க நீங்கள் எங்களை வாட்ஸ்அப் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய வாட்ஸ்அப் கால்ஸ் எல்லாமே ஃபோன் கால் எல்லாம் அட்டன் பண்ணுற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து மாலை ஏழு மணி வரைக்கும் வந்து நாங்கள் அட்டன் பண்ணுறோம் மற்ற அதுக்கப்புறம் வரக்கூடிய மெசேஜுக்கு மறுநாள் வந்து உங்களுக்கு ஆன்சர் வரும் வாங்க இப்போ நாம் ஒவ்வொரு விக்கிரகமாக பார்க்கலாம் புது வரவில் நாம் இன்னைக்கு பிரம்மாண்டமாக நிற்கக்கூடிய பெருமாளை தான் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இந்த பெருமாள் திருப்பதி பெருமாளோட உயரம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு இன்ச்சு கிட்டத்தட்ட ரெண்டு அடி உயரம் இருக்காரு அவரோட வெயிட்டு அப்படின்னு பார்த்தோன்னா பதினஞ்சு கிலோவுக்கு மேலேயே வெயிட்டு இருக்காரு ஸோ முழு விக்கிரகமாக நிறைய பேர் வந்து திருப்பதி பெருமாளை ரொம்பவே விரும்பி கும்பிடுறாங்க தீவிர பக்தர்களாகவே இருக்காங்க அவங்களுடைய ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் ஒரு ரிசப்ஷன் ஏரியாவில் இருக்கட்டும் அது வந்து பெருமாளோட இடம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக பெரிய பெரிய பெருமாள் படம் இந்த மாதிரி விக்கிரகம் எல்லாம் வைக்கிறதுக்காக கேட்குறாங்க ஸோ அந்த அந்த வகையில் இந்த பெருமாள் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து பிரம்மாண்டமாக காட்சி அளிக்கிறார் ஏன்னால் ரெண்டடி உயரம்ன்றது நல்ல உயரம் தான் விக்கிரகத்தில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நல்லாவே இருக்குது அடுத்ததாக நாம் புது வரவில் பார்க்க இருக்கக்கூடியது கிருஷ்ணர் கிருஷ்ணா வந்து நிறைய வகைகள் இருந்தாலும் இந்த மாடலில் வந்திருக்கக்கூடிய கிருஷ்ணர் வந்து புது புதுசு தான் விளக்கு கிடைக்கி இது வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய வரவு தான் ரொம்பவே அழகாக கலை நயத்தோட அந்த எந்த கொச கொசன்னு இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குது இந்த கிருஷ்ணாவோட ஒர்க்கு அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு அடி உயரம் உள்ள கிருஷ்ணர் இவர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அர்ஜுனர் ரதம் கீதா உபதேசம் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அர்ஜுனர் ரதம் கிருஷ்ண பரமாத்மா வந்து தேரோட்டியாக இருக்கார் பின்னாடி வந்து அர்ஜுனன் இருக்கார் நாலு குதிரைகள் வந்து அப்படியே வேகமாக பாஞ்சிட்ருக்குறா மாதிரி இதை கீதா உபதேசம்னே சொல்லலாம் ஏன்னா போர்க்களத்தில் தான் வந்து பெருமாள் வந்து அர்ஜுனருக்கு வந்து உபதேசம் பண்ணுறாரு அதுதான் நம்ம கீதா உபதேசம்னு சொல்கிறோம் ஸோ அதை வந்து அழகாக உருவமாக பித்தளையில் அவ்வளோ கலை நயத்தோடு கொடுத்துருக்காங்க அந்த ஒவ்வொரு வேலையும் பார்த்தீங்கன்னா தெரியும் கையில் வந்து அந்த வில்லை வச்சுட்டு நிற்கிற அர்ஜுனன்லேருந்து தேரோட்டிக்கிட்டு இருக்கிற சாரதியாக உட்கார்ந்துருக்கிற கிருஷ்ணர் மேலே பார்த்தீங்கன்னா ஹனுமான் ஹனுமான் உட்காந்துருக்காரு கொடி இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அது மாதிரி அந்த குதிரை குதிரையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு அந்த வேலையாக இருக்கட்டும் அந்த அந்த ஐடல் நம்ம தொடம்போதே வந்து அதோடய குவாலிட்டி வந்து நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியுது அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது அடுத்ததாக எல்லாருமே பார்த்த உடனே எக்ஸைட் ஆகிறது விநாயகரை தான் அதுலேயும் இந்த விநாயகர் வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே விளக்கு கடையில் இருக்கும்போதே நிறைய பேர் வாங்கிட்டாங்க இப்போ ரெண்டே ரெண்டு விநாயகர் தான் இப்போ அவைலபிள் இருக்கார் பட் இதையும் நம்ம காமிச்சடெல்லாம் அடுத்து வர வச்சு கூட கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த விநாயகர் காட்டுறோம் சேர் கணேஷா வந்து நிறையவே இருக்குது அப்படின்னாலும் இந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது அதோடய ஒர்க்கு விநாயகர் உட்காந்துருக்கிற சேர் ஆகட்டும் அதோட ஆகட்டும் அதை அசைஞ்சு ஆடுற அழகாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது அது மாதிரி அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது டான்ஸிங் கணேஷா இதுவுமே வந்து இப்போ ஒரு ஏழு இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகாக நல்லா அதாவது இது வந்து தெளிவாக இருக்கக்கூடியது அப்படின்றதுனால தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கவே செய்கிறோம் மூணு இன்ச்சுலையும் இருக்குது பட் இந்த கணேஷா வந்து ரொம்பவே அழகாக தெளிவாக அழகாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு ஒரு காலை தூக்கி அவங்க அப்பாவை மாதிரி அழகாக ஆடிட்டுருக்காரு அந்த பூநூல் போட்டிருக்கிறது இடுப்பில் கட்டி இருக்கிற இருந்து எல்லாமே தெளிவாக தனியாக தெரிகிற மாதிரி அவ்வளோ அழகாக அந்த ஒர்க் இருக்குது காமதேனு காமதேனு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த காமதேனு வந்து அவ்வளோ அழகாக தெளிவாக இருக்குது பாருங்க அதுக்கு மேலே ரெண்டு ரெக்கை இருக்குது அது வந்து அழகாக மடக்கி வச்சுருக்குறாங்க காமதேனுக்கு அது மாதிரி பசு க கன்று வந்து கீழே இருக்குது எல்லோருமே மடி முட்டிகிட்ருக்கணும் வாங்க அந்த மாதிரி தான் இந்த காமதேனும் இருக்குது இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா அஞ்சரை இன்ச்சு உயரம் வரும் அது மாதிரி மதுர வீரன் இது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய மதுர வீரன் கருப்பசாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய சாமிவர் கருப்பசாமிக்கு தான் வந்து சைடில் கொண்டு வரும் அப்படின்னு ஏன்னா மதுரை வீரனுக்கும் கரப்பசாமிக்கும் ஒரு சின்ன சின்ன ஹஸ்தம்தான் வித்தியாசமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய விக்கிரகம் தான் நம்ம பார்க்குறோம் இது வீட்டில் வச்சுக்கக்கூடியன்னா நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம் கருப்பசாமியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து வீட்டில் வச்சு வழிபடுறதுக்காக இதை வாங்குகிறாங்க ஒரு சில பேர் இது பக்கத்தில் வந்து குதிரெல்லாம் வச்சு எங்கள் கிட்டே கேட்டிருக்காங்க நாங்கள் அப்படி செஞ்சு கொடுத்துருக்குறோம் மாதிரி இங்கே இருக்கக்கூடியவர் மதுரை வீரன் அப்படின்றாங்க அழகாக முறுக்கிய மீசையோட அருவாளை தூக்கிட்டு கையில் கதையோடு வச்சுருக்காரு காலில் பார்த்திங்கன்னா தண்டை போட்டிருக்காரு அந்த ஆபரணம் எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்கிறாங்க மாதிரி இந்த அன்னம் விளக்கு வந்து முன்னாடியிலருந்து இருக்குது அப்படின்னாலும் இப்போ ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய விளக்கு கடைக்கு புதுசாக வந்திருக்கு இன்னொன்று இது வந்து ரொம்பவே அழகாக நீட்டாக இருக்குது அந்த ஒர்க்கு இந்த குவாலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்னு சொல்லுவோம் சூப்பர் ஃபைன் குவாலிட்டியில் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃபினிஷிங்குமே சரி ரொம்பவே நல்லாயிருக்கு மேலேயும் அஞ்சு தீபம் ஏற்றிக்கலாம் மேலே அன்னம் இருக்குது அது மாதிரி அடுத்த தட்டில் பார்த்தோன்னா இதுலேயுமே அஞ்சு தீபம் ஏற்றிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக பெரிய ஸ்டாண்டு அந்த விளக்கு நிற்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே பிரம்மாண்டமாக அலங்காரமாக ஆயிருக்கு இந்த விளக்கு இந்த மாதிரி இந்த கணேஷா வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க நம்ம கடையில் இப்போ அடுத்த டிசம்பர் மாதம் வருது நிறையா நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் டிஎல்எஃப் இதெல்லாம் இருக்கிறதுனால ஃபாரின் கிளைன்ஸ்க்கு வந்து கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க நம்ம ஊர் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும் அவங்கவுங்களுக்கும் அது புரியணும் அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த இதை வந்து ரொம்பவே விரும்பி வாங்குவாங்க நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஆனால் அதில் நம்ம விநாயகர் உக்காந்துருக்காரு அந்த அதே மாதிரி வண்டி பனி சறுக்க போகிற மாதிரியான ஒரு வண்டி அது மேலே மான் வந்து வாகனமாக இருக்குது கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு பதிலாக அழகாக வந்து விநாயகர் உட்கார்ந்துருக்காரு நாம் இன்றைக்கி பார்த்த இந்த புது வரவு எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் மீண்டும் இதை மாதிரி ஒரு வித்தியாசமான பொருட்களோடு உங்களை விரைவில் சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்